இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஹீரோ கிளாமர் எக்ஸ்ட்ரா ஹோண்டா எஸ்பி 125 இந்த ரெண்டு பைக்கான கம்பஷன் பார்க்க போகிறோம். எது பெஸ்ட்டு, இந்த ரெண்டு வண்டியில் எது வாங்கலாம், இதை பற்றின ஒரு சின்ன சின்னதாக ஒரு ஐடியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு பைக்குடைய ஆண்டோட பிரைஸ், கலர் ஆப்ஷன் வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் வேரியன்ஸ் என்ன சொல்லியிருந்தேன் சரிங்களா, ஹீரோ கிளாமரில் உங்களுக்கு வந்து பைக் இருக்குது, அதில் இந்த எக்ஸ்ட்ராக் மாடல் வந்து ஒரு அப்கிரேட் வெர்ஷன் சரிங்களா. இதில் உங்களுக்கு வந்து டிஸ்க் வேரியண்ட், ட்ரம் அண்ட் ட்ரம் வேரியண்ட் ரெண்டு வேரியண்ட்டில் கிடைக்குது. அதே ஹோண்டா எஸ்பியில் உங்களுக்கு அந்த ஒரு வேரியண்ட் தான், டிஸ்க் வேரியண்ட் அந்த ட்ரம் வேரியண்ட் அது மட்டும் தான் சரிங்களா. இந்த ரெண்டு வண்டியுமே மார்க்கெட்டில் நல்ல ஒரு 125 சிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் பைக் தான் சரிங்களா. மைலேஜ் பைக்கு, ஃபேமிலிக்கு பக்காவாக பிறந்தக்கூடிய பைக் தான். ஹீரோ கிளாமர் எடுத்துகிட்டனாக்க ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. அது அந்த எக்ஸ்ட்ராக் மாடலுங்கிறது ஒரு அப்கிரேட் வெர்ஷன் சரிங்களா. ஸோ இப்போ வாங்க இப்போ பார்க்கலாம் ரெண்டு வண்டி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஜின் சாதாரண ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான். மேக்ஸிமம் பிரேக்கர் ஸ்பேர் பார்க்கும்போது 10.7 உங்களுக்கு வந்து ஹீரோ கிளாமரில் வந்து எக்ஸ்ட்ராக் மாடலில் கொடுத்துருக்காங்க. அதுவே 10.7 வந்து ஹோண்டா எஸ்பி 125லேருந்து கொடுத்துருக்காங்க. டார்க் நம்ம வந்து 10.6 நியூட்டன் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஹீரோ கிளாமர் எக்ஸ்ட்ராக்கில். அதுவே இந்த பக்கம் எஸ்பி எடுத்துக்கிட்டேனாக்கா 10.9 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாக வந்து எஸ்பி 125 வந்து கொடுத்துருக்காங்க பவரும் டார்க்குமே. மற்றபடி போது ஈக்குவல் தான் சரிங்களா. ஓரளவுக்கு மின்னமே இருந்தாலுமே கிட்டத்தட்ட ரெண்டுமே போது ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபீல்ட் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜி, வெல்ட் மல்டிபிள் கட்சி, 5-speed கியர் பேக்ஸ் இதெல்லாம் காமனாக கொடுத்துருக்காங்க. ஃபீல்டோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ஹீரோ கிளாமர் எக்ஸ்ட்ராக் வந்து 10 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அதுவே எஸ்பி எடுத்துகிட்டேனாக்க 11 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பெர் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹீரோ கிளாமர் எக்ஸ்ட்ராக்கோட மைலேஜ்னு பார்க்கும்போது பெர் லிட்டருக்கு 55 கன்ஃபார்ம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவே ஹோண்டா எஸ்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா 65 பெர் லிட்டருக்கு நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ மைலேஜின் பார்க்கும்போது கிளாமர் எக்ஸ்ட்ராக்கு விட ஹோண்டா எஸ்பி கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டாப் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது ரெண்டு மீ காமனாக அந்த 100க்கு மேலே வந்து ரீச் ஆகும். கிளாமர் எக்ஸ்ட்ராக்கோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது 123 கிலோ கிட்ட வந்துடும் சரிங்களா. அதே ஹோண்டா எஸ்பியோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது 117 kg தான். க்ரோனிங்ஸின் பார்க்கும்போது 180 mm வந்து ஹீரோ கிளாமர் எக்ஸ்ட்ராக் வரும், 160 mm வந்து ஹோண்டா எஸ்பி 125 வந்து வரும். அப்புறமா டயர்னு பார்க்கும்போது ரெண்டு வண்டியிலுமே காமனாக 18-inch அலாவிலே டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டியுமே காமனாக அந்த டிஸ்க் வேரியண்ட்டு ட்ரம் வேரியண்ட் இருக்குது சரிங்களா. ஃப்ரண்டில் டிஸ்க்கு, ரியரில் ட்ரம் வேரியண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்க் இல்லாத ட்ரம் வேரியண்ட்டுமே இருக்குது. ரெண்டு வண்டியுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ரெண்டு வண்டியுமே காமனாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல் தான். ஹீரோ கிளாமரில் கொஞ்சம் அதிகமாக ஃபீச்சர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் வந்து மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, 10x10 நேவிகேஷன் சப்போர்ட்லாம் இதில் வந்து இருக்குது. இன்க்ளூடிங் சைல் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இது எல்லாமே இருக்குது சரிங்களா. மற்றபடி அந்த ஸ்பீடோ மீட்டர், ஓட மீட்டர், ட்ரிப் மீட்டர், ஃபீல் கேஜி, சர்வீஸ் டூ இண்டிகேட்டர் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்துடும். அதே ஹோண்டா எஸ்பி 125 எடுத்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சைல் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர் மட்டும் தான் இதில் வந்து இருக்கும். மற்றபடி மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத்லாம் இதில் வந்து கிடையாது சரிங்களா. அந்த கியர் போஸ் இண்டிகேட்டரு, இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீச்சர், சர்வீஸ் டூ இண்டிகேட்டர், இந்த மாதிரி மற்றபடி ஹோண்டா எஸ்பியில் என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீடோ மீட்டர், ஓட மீட்டர், ட்ரிப் மீட்டர், ஃபீல் கேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஜிட்டல் தான். ஸோ ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஹீரோ கிளாமர் எக்ஸ்ட்ராக்கில் தான் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க எஸ்பி 125 விட. அதுக்கப்புறம் லைட் செட்டர்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு வண்டியுமே காமனாக எல்இடி கேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. டிஆர்எல் எல்இடி லைட்டு ஹீரோ கிளாமர் எக்ஸ்ட்ராக்கில் வந்துருது, ஆனால் எஸ்பி 125 டிஆர்எல் எல்இடி லைட் வந்து கிடையாது. ஹீரோ கிளாமரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் அட்வான்டேஜ் டெக்னாலஜி இருக்குது, அதில் ஏகப்பட்ட சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி பெட்டர் பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஸ்டைல் ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இந்த மாதிரி டெக்னாலஜி ஹோண்டா எஸ்பி 125 இல்லை. ஹோண்டா எஸ்பி எஸ்பி 125 டெக்னாலஜினு பார்க்கும்போது அதோட இன்ஜின் தான் சரிங்களா. சூப் இன் ஹோண்டாவில் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் சரி இன்ஜின் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிளாமர் எக்ஸ்ட்ராக்கை விட ஹோண்டா எஸ்பி 125 இன்ஜின் சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து ஏஎஸ்பி டெக்னாலஜி, அந்த ஏசிஜி டைப் டெக்னாலஜியுமே வருது சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு தான் மெயின். ஸோ இன்ஜினை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த எஸ்பி 125 உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கிளாமர் எக்ஸ்ட்ராக்கு விட. பொதுவாக நீங்கள் எந்த பைக் எடுத்தாலுமே ஃபீச்சர்ஸ் வந்து வச்சு நீங்கள் பைக் வாங்காதீங்க. வண்டியோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸு, அப்புறம் லுக்கு சரிங்களா, அப்புறம் பட்ஜெட் மெயினாக, இதை வச்சு மட்டும் வண்டி எடுங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது சரிங்களா. சரி இப்போ வாங்க இதை இப்போ வந்து இதை இந்த ரெண்டு வண்டிக்கான கலர் ரேட்டு கலர் ரேட் வந்து பார்க்கலாம். ஹீரோ கிளாமர் எக்ஸ்ட்ராக் வந்து உங்களுக்கு மூணு கலர் ஆப்ஷன் கிடைக்குது. ஒன்று வந்து கிளாசி பிளாக்கு, இன்னொன்று வந்து மேட் ஆக்சிஸ் கிரே, இன்னொன்று வந்து பிளர்சிங் ரெட்டு. இதோட ரேட் வந்து எவ்வளோ வரும்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக அந்த 110,000க்குள்ளே தான் இதோட ரேட் வந்து வரும். டிஸ்க் ட்ரம் ரெண்டு வெரைட்டுமே இதில் வந்து இருக்குது சரிங்களா. அதே ஹோண்டா எஸ்பி 125 எடுத்துகிட்டிங்கனாக்கா 5 கலர் ஆப்ஷன் கிடைக்குது. ப்ளூ மெட்டாலிக், கிரே மெட்டாலிக், பியர் சைரன் ப்ளூ, ரெட் மெட்டாலிக், ஸ்ட்ரைக் க்ரீன் க்ரீன் கலர் சரிங்களா. 5 கலர் ஆப்ஷன் கிடைக்குது. இதோட ரேட்டுமே அந்த 110,000க்குள்ளே தான் வரும் சரிங்களா. ஃபைனலாக பாயிண்ட்னு பார்க்கும்போது ரெண்டுமே போத் ஈக்குவல் தான். அவுட் ஆஃப் 5க்கு 4.5.
ரெண்டுமே டீசெண்டான ஃபேமிலி பைக்கு தான், அதுவும் பட்ஜெட் பைக்கு, மைலேஜ் பைக்குமே கூட. என்னை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா SP125 சூஸ் பண்ணதே பெஸ்ட்டு தான், ஏன்னா அதில் ஃபீச்சர்ஸ்லாம் பெருசாக எனக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுபடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹோண்டா SP125 வேண்டாம்னாக்கா நீங்கள் தாராளமாக இந்த ஹீரோ கிளைம்பர் எக்ஸ்ட்ரா போடலாம். இதே ரேட்டில் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வந்து டிவிஎஸ் ரேட்டருமே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோக பல்சர் 125 இந்த ரேட்டில் தான் வரும், ஹோண்டா சைன் ஆப்ஷனுமே இருக்குது, அது உங்கள் சாய்ஸ். ஸோ இந்த வழியில் இந்த ரெண்டு பைக் மட்டும் தான் சரிங்களா. இந்த ஹீரோ கிளைம்பர் எக்ஸ்ட்ரா ஹோண்டா SP125 எது பெஸ்ட் ஆப்ஷன் கேட்டேன்னாக்கா SP125 தான் பெஸ்ட் ஆப்ஷன்.